நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க கூடாம கிளிக் பண்ணுங்க பேஸ்புல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் அந்த அதுக்குள்ளாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளம்பிக்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சதீஷ் சௌத்ரி என்ற அறுபத்தி ரெண்டு வயது முதியவர் டெல்லியில் வசித்து வருகிறார் இவருடைய மனைவியின் பெயர் ஸ்னேகலதா இவர் டெல்லி போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி விட்டு ஓய்வு பெற்றவர் ஆவார் இந்த தம்பதியினருக்கு கௌரவ் சௌத்ரி என்ற இளைய மகன் உள்ளான் இவருடைய மனைவியின் பெயர் தான் பிரக்யா சௌத்ரி வயது முப்பது கடந்த சில மாதங்களாகவே சதீஷ் சௌத்ரி தன்னுடைய மனைவி மற்றும் மருமகளின் நடத்தையில் சந்தேகப்பட்டு வந்துள்ளார் இந்நிலையில் தான் சம்பவத்தன்று காலையில் சதீஷ் தன்னுடைய மனைவி மற்றும் மருமகளை கத்தியால் குத்தி கொலையும் செய்துள்ளார் அவர்களை தந்தையிடமிருந்து காப்பாற்ற முயன்ற கௌரவ் சௌத்ரிக்கும் காயங்கள் ஏற்பட்டுள்ளன இது குறித்து கௌரவ் சௌத்ரி விஜய் விஹார் காவல் நிலையத்திலும் புகார் அளித்தார் புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் கொலை நடந்த இடத்திற்கு சென்று பார்வையிட்டனர் அப்போது இரண்டு பெண்களும் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்தனர் உடனடியாக காவல்துறையினர் கொலை செய்த சதீஷ் சௌத்ரியை கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர் இந்த சம்பவமானது டெல்லியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க நன்றி